தமிழ்நாட்டில் இன்று முதல் 6ஆம் தேதி வரை கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் அறிவிப்பு. நாளை கனமழை முதல் மிக கனமழை பெய்யும் என்பதால் தமிழ்நாட்டிற்கு ஆரஞ்சு நிற எச்சரிக்கை. சென்னையில் இன்று காலை பெய்த மழையால் வேளச்சேரி கிண்டியில் சாலையில் தேங்கிய மழைநீர், மழைநீரில் சிக்கி பழுதடைந்த வாகனங்களை தள்ளிக் கொண்டு சென்ற வாகன ஓட்டிகள். பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு தொடர்புடைய இடங்களில் வருமான வரித்துறை சோதனை. சென்னை, திருவண்ணாமலை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் அதிகாலை முதல் சோதனை. திருவண்ணாமலையில் அமைச்சர் ஏவா வேலு வீட்டில் அதிகாலை முதல் வருமான வரி சோதனை. அருணை பொறியியல் கல்லூரி உள்ளிட்ட 5க்கும் மேற்பட்ட இடங்களில் சோதனை நடைபெற்று வருவதாக தகவல். தமிழகத்தில் பிரபல கட்டுமான நிறுவனங்களின் அலுவலகங்கள், நிர்வாகிகளின் வீடுகளில் வருமான வரி அதிகாரிகள் சோதனை. வரி ஏய்ப்பு புகாரின் பேரில் 80 இடங்களில் சோதனை நடவடிக்கை என தகவல். சென்னை தீநகர் சாலை ரெசிடென்சி டவர்ஸ் மற்றும் ஜிஎன் செட்டி சாலை ரெசிடென்சி இன் ஆகிய 2 நட்சத்திர விடுதிகளில் ஐடி அதிகாரிகள் சோதனை. முதல் நாளை சுற்றுலா பயணிகள் போல் வந்து அறையெடுத்து தங்கி நோட்டம் விட்டு காலையில் அதிரடி சோதனையில் இறங்கிய அதிகாரிகள். டெல்லி பாரத் மண்டபத்தில் நடைபெற்ற விழாவில் உலக உணவு இந்தியா 2023 கண்காட்சியை தொடங்கி வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி. இந்திய உணவு பதப்படுத்தும் துறையின் புதுமை மற்றும் வலிமையை எடுத்துக்காட்டும் வகையில் கண்காட்சிக்கு ஏற்பாடு. கோயம்புத்தூரில் திமுக கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவை நிர்வாகி மீனா ஜெயக்குமார் வீட்டில் வருமான வரித்துறை சோதனை. திமுக முன்னாள் கவுன்சிலர் சாமி என்பவரது வீட்டிலும் வருமான வரித்துறையினர் சோதனை. ஐடி மற்றும் அமலாக்கத்துறைகள் பாஜகவின் அணிகளாக செயல்படுவதாகவும் சோதனைகளை சட்டப்படி எதிர்கொள்ள உள்ளதாகவும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கருத்து. அமைச்சர் ஏவா வேலு தொடர்புடைய இடங்களில் நடக்கும் சோதனை குறித்த கேள்விக்கு பதில். திமுக பல்வேறு அணிகள் இருக்கு, காங்கிரஸ் பேரிகள் பல்வேறு அணிகள் இருக்கு, மாணவர் அணி, இளைஞர் அணி, மருத்துவர் அணி அப்படின்னு. பாஜக அவர்களுடைய ஒரு அணி தான் வந்து இந்த ஐடி விங்கு, இந்த ஐடி அணி, அமலாக்கத்துறை, இவங்கெல்லாம் வந்து பிஜேபியோட அணிகள். அவங்க அவங்களுடைய பணிகள் செஞ்சிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் சட்டப்படி சந்திப்போம். தூத்துக்குடியில் காதல் திருமணம் செய்த கார்த்திகா மாரிச்செல்வம் தம்பதி வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக பெண்ணின் தந்தை கைது. தலைமறைவான உறவினர்கள் கருப்பசாமி, பரத் ஆகியோரை 3 தனிப்படைகள் அமைத்து தேடி வரும் போலீசார். இன்சூட் போஸ்ட் மற்றும் நாட்டில் உள்ள 19 ரிசர்வ் வங்கி மண்டல அலுவலகங்கள் மூலம் 2000 ரூபாய் நோட்டுகளை மாற்றிக்கொள்ள கடைசி வாய்ப்பு. 2000 ரூபாய் நோட்டுகளை மாற்றுவதற்காக சண்டிகரில் உள்ள ரிசர்வ் வங்கி அலுவலகத்திற்கு வெளியே வரிசையில் காத்திருக்கும் மக்கள். கேரள மாநிலம் கொச்சி விமான நிலையத்தில் பயணியிடம் இருந்து 12 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள தங்கத்தால் ஆன பொருட்கள் பறிமுதல். ஹேர் கிளிப், மோதிரம், ஜீன்ஸ் பேண்ட் பட்டன் வடிவங்களில் 216 கிராம் தங்கப் பொருட்களை பறிமுதல் செய்த புலனாய்வு பிரிவினர். திருப்பதி ஏழுமலையான் திருக்கோவிலில் கிரிக்கெட் வீரர்கள் ரிஷப் பந்த், அக்ஷர் பட்டேல் வழிபாடு. விஐபிக்களுக்கான நேரத்தில் தரிசனம் செய்த வீரர்களுக்கு தீர்த்த பிரசாதங்கள் வழங்கிய தேவஸ்தானம். சென்னையில் இருந்து பாங்காக்கிற்கு புறப்பட்டு சென்றார் நடிகர் விஜய். தாய்லாந்தில் நடைபெறும் தளபதி 68 படப்பிடிப்பில் பங்கேற்கிறார். காற்று மாசை கட்டுப்படுத்த டெல்லியில் டீசல் டிரக்குகள் நுழைய தடை விதிக்கப்படுவதாக அறிவிப்பு. காசியாபாத், குருகிராம், ஃபரிதாபாத் உள்ளிட்ட இடங்களில் அவசியமற்ற கட்டுமான பணிகள் கூடாது என்றும் உத்தரவு. காசாவில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் 9061 பாலஸ்தீனியர்கள் உயிரிழப்பு. 25 நாட்களாக நீடிக்கும் போரில் இதுவரை 3700 குழந்தைகள் பலியானதாக தகவல். திருச்சி மதுரை நெடுஞ்சாலையில் கோரையாற்று மேம்பாலத்தின் அருகே 5 பேருந்துகள் மற்றும் ஒரு லாரி ஒன்றன் பின் ஒன்றாக மோதிய விபத்தில் 7 பேர் காயம். முதலில் மோதிக்கொண்ட லாரியையும் பேருந்தையும் மீட்கும் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருந்ததை அறியாமல் அதிவேகமாக சென்று அடுத்தடுத்து மோதிய வாகனங்கள். வார விடுமுறை நாட்களை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் இன்று 600 சிறப்பு பேருந்துகள் இயக்கம். சென்னை கோயம்பேட்டில் இருந்து 300 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என அறிவிப்பு.
ரயில் ஓட்டுநர்களின் கவனத்தை திசை திருப்பும் வகையில் அடிக்கடி வாக்கி டாக்கியில் அழைத்து பேச வேண்டாம். ஆந்திர ரயில் விபத்தை தொடர்ந்து ஸ்டேஷன் மாஸ்டர்களுக்கு தெற்கு ரயில்வே அறிவுறுத்தல். ஸ்பெயின் நாட்டில் கிழக்கு பகுதியில் வேகமாக பரவி வரும் காட்டு தீ, நூற்றுக்கணக்கானோர் வெளியேற்றம். தீயை அணைக்கும் பணியில் தீயணைப்பு வீரர்கள் தீவிரம். மகளிர் ஆசிய கோப்பை ஹாக்கிப் போட்டியில் இந்திய அணிக்கு தொடர்ந்து 5வது வெற்றி. தென்கொரிய அணியை 5-0 என்ற கோல் கணக்கில் வீழ்த்திய இந்திய வீராங்கனைகள். உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியின் 34வது லீக் ஆட்டத்தில் ஆப்கானிஸ்தான் நெதர்லாந்து அணிகள் இன்று மோதல். ஆப்கானிஸ்தான் 4வது வெற்றியை பதிவு செய்யுமா என எதிர்பார்ப்பு.